எல்லாத்தோட லிங்க்மே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஏன்னா வந்து பிரைஸ் மாறிட்டே இருக்கும்போது கரெக்டா நீங்க ஆஃபர்ல வாங்கணும். ஏன்னா நான் ஆஃபர்ல தான் வாங்கினேன், மோஸ்ட்லி ஆஃபர்ல போகும். அப்ப நீங்க வந்து பிக் பண்ணிக்கோங்க. வேற 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 கலர்ஸ் நான் எடுத்துருந்தேன், எங்கிட்ட இல்லாத கலர்ஸ் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு அந்த 5 குர்தா சிட்ஸ் தான் உங்களோட காமிக்க போறேன். ஏன்னா அந்த பேண்ட் டாப் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. சோ தட் நம்ம வந்து தனியா லெக்கிங் வாங்கி போடல வேணாம். அதே மாதிரி லெக்கிங் இப்போ ஓல்ட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, குர்தா செட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் க்ரூமிங் டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதனால வந்துட்டு குர்தா செட்ஸ் நீங்க வந்து கம்மியா பாக்குறீங்க, 500 ரூபாய் கீழே அப்பப்போ ஆஃபர்ல வருது. ஓகே, மிஞ்சி போனா 600 ரூபாய் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம இந்த வீடியோ வந்து ஏதாவது பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ரொம்ப நேரம் பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளூ பிரிண்டட்ல இருக்கக்கூடிய இந்த குர்த்தா தான் நான் வந்து பார்த்துருந்தேன். இது நமக்கு வந்தது அப்படியே தான் பிக்சரில் பார்த்த மாதிரி தான் இருந்தது, ஒரு மாற்றமும் கிடையாது. அண்ட் இதில் வந்து ஈஸியாக ரிட்டன்லாம் பண்ணிக்கலான்றனால தான் இந்த மாதிரியான என்ன சொல்கிறது இந்த ஆப்லேயே மோஸ்ட்லி நான் வாங்குவேன். அதனால தான் உங்களுக்கு ஹால் இப்படி காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்குது நெக்கு. நார்மலாக இந்த அளவு க்ளோஸ் நான் போட மாட்டேன், பட் ஓரளவு ஓகேவாக தான் இருந்தது. அண்ட் இது வாட்டி நான் அளவே செஞ்சுட்டேன், ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் துணி வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி வந்து நல்ல ஒரு கவர்டாக இருக்கும் உங்களுக்கு நெக்கு சொல்கிறேன். அண்ட் பேண்ட்ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாக்கெட்ஸ் இருக்கு. ஸோ தட் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணால் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைட் தான் பாக்கெட் வருது, உள்ள உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நாடாவும் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து தைக்கிறதா இருந்தால் தைச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, நல்ல ஒரு காட்டன் பிளெண்ட், ஃபுல் காட்டன் கிடையாதுன்னு நினைக்கிறேன், காட்டன் பிளெண்ட்னா கோஷ்ரிக்கு ஒரு ஆனி டிசைனர் இந்த பிராண்ட்லேருந்து வருது அது. அண்ட் ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு குர்த்தா செட் எடுத்திருந்தேன். இது நான் வந்து ஷார்ட்ஸ் போடும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பிக்சரில் விட நம்ம போட்டு பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி வந்து சில குர்த்தாலாம் அப்படி தான் இருக்கும். நானே இது வந்து என்ன சொல்றது, சொல்ல போனால் வேற ஒன்று ஆர்டர் பண்ண வேற ஒன்று வந்தது, பட் இது வந்தது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லிங்க் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதான் உண்மை, வேற ஏதோ பிளாக் கலரில் ஒரு லேஸ் டாப் மாதிரி ஏதோ ஒன்று வந்தது. ஆனால் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு குர்த்தா செட் வந்தது, நமக்கு நல்லா இருந்தது. அண்ட் இதெல்லாமே நீங்கள் காலேஜ் இல்லை ஒர்க்குக்கு போகிறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா வந்து ரொம்ப அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, டிஃப்ரெண்ட்டாக எல்போஸ்லேயே வரைக்கும் வரும். ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கலர்ஸும் நிறையா அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கலர்ஸ் இந்த சென்ஸ் அதாவது ரெண்டு அந்த மாதிரி இருக்குது இதுலேயே உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நேரில் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரைட்டாக ஒரு டர்காய்ஸ்ன்றாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கலர் தான் இருக்கும், ப்ளூஷ் க்ரீன் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸும் நீங்கள் போகலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா தேர்ட் குர்த்தா, ஒரு செட் குர்த்தா செட் ஒரு குர்த்தி செட் இதெல்லாம் சொல்லலாம். முன்னாடி இந்த மாதிரி இது மாதிரி இருக்குது, ரவுண்ட் ரவுண்டாக ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது லைட்டாக தின்னாக இருக்கும் மெட்டீரியல், அதனால் நம்மளுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் சப்பி சைடில் இருந்தீங்கன்னா இது கூட நீங்கள் வந்து வேர் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்லிம்மான லுக் வேணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒல்லியாக தான் இருக்கீங்க பரவாயில்ல நான் இந்த மாதிரி போடுவேன்னா நீங்கள் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எல்லாமே சொல்லணுன்றனால சொல்கிறேன். அண்ட் பேண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு சைடுமே எலாஸ்டிசிட்டி தான் இருக்கும். நான் மற்ற குர்த்தாஸ்லையும் சொல்கிறேன், உங்களுக்கு ரெண்டு சைடுமே எலாஸ்டிசிட்டி இருக்கும். முன்னாடி நார்மலாக வந்துட்டு அப்புறம் பின்னாடி எலாஸ்டிக் இருக்கிறதே கிடையாது, எனக்கு அந்த மாதிரி இது பிடிக்காது. இன்னொரு மேட்ரு என்னென்னா இதெல்லாம் எஸ் சைஸ் இல்லை எது லீஸ்ட் சைஸ் இருக்குமோ அதுதான் நான் வந்து பிக் பண்ணியிருப்பேன். அண்ட் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, டாப் நல்லா இருந்தாலுமே அந்த பேண்ட் கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா நமக்கு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அதாவது உட்காரும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்தது இது வரைக்கும் நான் காமிக்கிற குர்த்தாஸில். அதுக்காக நீங்கள் அடுத்த சைஸ் போனீங்கன்னா குர்த்தாஸ் மட்டும் நீங்கள் வேணால் ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஷால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான இந்த குர்த்தா செட் வந்து முன்னாடியே நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. மறுபடியும் இது வீடியோ எடுத்துருந்தேன். இது இந்த மாதிரி ஷால் இருக்குது. இந்த ஷால் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது, பின்னாடி வந்து ப்ரிண்ட் இருக்காது, அதோட லைட்டர் ஃபார்ம் மாதிரி தான், அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியும். இது லைட் கலர்ன்றதுனால எந்த அளவு அப்படி விசிபிளாக இருக்குன்னு எனக்கு தெரில, பட் அதுவும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் முன்னாடி இந்த மாதிரியான ப்ரிண்டட் இருக்குது. அண்ட் சைடில் இந்த கை கிட்ட 3/4 ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த அந்த பிரிண்ட். அண்ட் இது வந்து கொஞ்சம் எரியற டைப் ஆஃப் மெட்டீரியலாக தான் இருக்கும். உங்களுக்கு லீஃப் நெக் மாதிரி இல்லை, ஒரு குட்டி வி நாட்டோட நெக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சில்வர் லைனிங் அண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த பேண்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த குர்த்தா வந்து இப்படியும் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு ஒயிட் ஆங்கிள் லெக்கிங்கோடையும் போட்டுக்கலாம். ஃபுல் லென்த் லெக்கிங் ட்ரெண்டில் இல்லைனாலும் உங்களுக்கு சப்போஸ் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், சரியா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பேண்ட் சொன்னால இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ரெண்டு சைடுமே இது இருக்கும், உள்ளே நாடாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சைட் பாக்கெட் இருக்கும், எல்லாத்துக்குமே அதே ஃபீச்சர் தான். பேண்ட்டோட வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஷால் வேண்டானாலும் நீங்கள் ஷால் எடுத்துட்டு நார்மலாகவும் இது ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஒரு லைலாக் இல்லை லாவெண்டர் எது சொல்வீங்களோ அந்த மாதிரியான ஒரு கலர், எங்கிட்ட இல்லாத கலர் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், அதை எடுத்துருப்பேன். அண்ட் லாஸ்ட்டு இந்த மாதிரி கிரே அண்ட் ரெட் மல்டி கலரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு குர்த்தா செட் எடுத்திருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக கேஷுவலாக இருந்தது. அண்ட் இது வந்து ஓரளவு நல்லாவே இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த முன்னாடி சொன்னால பர்பிள் கொஞ்சம் எரிய மெட்டீரியல், இது ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கிற மெட்டீரியல்.
அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு வாங்கிக்கோங்க. அண்ட் இது வந்து கம்பேரிட்டிவ்லி என்ன சொல்லுவேன்னா, இந்த காலில் நீங்கள் மடிச்சு உட்காரிங்கன்னா கூட இந்த பேண்ட்டில் அந்த அளவு உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரில, உங்களுக்கு ரெண்டு சைடுமே எலாஸ்டிசிட்டி வருது, இது உள்ள உங்களுக்கு அந்த நாடெல்லாம் கொடுக்கல. அதனால் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த பேண்ட்டில். மற்றபடி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க போது நீங்கள் ஆஃபீஸு காலேஜே போகிறீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஸ்வெட்லாம் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். இது அந்த பர்பிளில் கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா வேர்வு உரிகிற துணி மாதிரி இல்லை அது. நான் என்ன சொல்கிறேன்னு புரிய நினைக்கிறேன், எல்லாமே பியூர் காட்டன் கிடையாது, எல்லாமே காட்டன் மிக்ஸ்டு தான் வருது. மோஸ்ட்லி வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லா பேண்ட்டை விட இந்த பேண்ட்டில் தான் நான் அந்த கொஞ்சம் பிரீத்தபிளான அந்த ஃபினிஷ் பார்த்தேன். மற்றபடி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. வேணால் லிங்க் வந்து கீழே தரேன், செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோதான் எல்லா குர்தாஸுமே வந்து காமிச்சிருப்பேன். இது எல்லாமே வந்து கம்மியாக போது வாங்கிக்கோங்க, நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய நேரம் ஆஃபர் போகும், அதனால் வந்துட்டு அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஈஸி பண்ணுறதுக்கு எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கு, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ வந்து ஒரு குட்டி லைக்கும் கொடுங்க, ஸோ அதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது நீங்கள் அதை வழியாக தெரியப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க, ஏன்னா அதை வச்சு நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன் ஃபியூச்சரில். இன்னும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் டாடா, பை பை.